Hi friends, welcome to Colorful Aari. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ப்лауஸோட பேக் neck டிசைனை எப்படி ட்ரேஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த மாதிரி ரெண்டு கார்பன் பேப்பர் வந்து எடுத்துக்கங்க. இதுல ஒரு பேப்பர் வந்து அதாவது இந்த மாதிரி பிரிண்ட் எல்லாம் இல்லாத சைடு இந்த மாதிரி ப்ளைனா இருக்கிற சைடு வந்து நம்ம ப்лауஸ் வந்து ரெண்டா வந்து மடிச்சிருப்போம் அதுக்கு கீழ வந்து ஒரு கார்பன் பேப்பர் வந்து கொடுத்துக்கங்க இந்த மாதிரி கொஞ்சம் வெளியில தெரியற மாதிரி விட்டுட்டு அதாவது கரெக்ட்டா ரெண்டா வந்து ஃபோல்ட் பண்ணிக்கங்க ப்лауஸ இப்போ இந்த ப்лауஸ்க்கு மேல இந்த மாதிரி பிரிண்ட் இருக்கிற பேப்பர் வந்து மேல் சைடு இருக்கிற மாதிரி அதாவது ப்ளைனா இருக்கிற சைடு வந்து உள்ள பார்த்த மாதிரி இந்த பிரிண்ட் வந்து மேல பார்த்த மாதிரி இருக்கணும் இதையும் இந்த மாதிரி வெச்சுக்கங்க இது மேல வந்து வெச்சுக்கங்க இப்போ இதுதான் வந்து A4 ஷீட்ல வந்து நான் வந்து மார்க் பண்ணி வந்து எடுத்துட்ட ப்лауஸ் அதாவது என்னோட ஹைட் அதுக்கு தகுந்த மாதிரி neck எல்லாமே வந்து drawing பண்ணிட்டு டிசைனையும் drawing பண்ணி எடுத்துட்டேன் இதுதான் வந்து neck இப்போ இத நாம வந்து இந்த ப்лауஸ் பிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவதா வந்து ஃபோல்ட் பண்ணி இருக்கறோம் சோ இப்போ நான் போட்டுக்கிற டிசைனையும் அதே மாதிரி ரெண்டா வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கறேன் இந்த மாதிரி ரெண்டா மடிச்சுக்கறேன் மடிச்சிட்டு இப்போ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து கிளாத்தையும் வந்து போட்டுக்கறோம் சோ அதே மாதிரி வந்து நான் மடிச்சு எடுத்துட்டேன் இப்போ கரெக்ட்டா எந்த ஹைட்ல அதாவது ஹைட்டும் நான் கரெக்ட்டா தான் இந்த பேப்பர்ல வந்து வரையி எடுத்துக்கறேன் அதனால ஹைட் வந்து இங்க நான் மார்க் பண்ணி இருக்கறேன் சோ அதுக்கு கரெக்ட்டா இந்த ஹைட்டுக்கும் இதுவும் கரெக்ட்டா இருக்கிற மாதிரி இந்த ஃபோல்டும் கரெக்ட்டா இருக்கணும் இந்த ஹைட்டும் வந்து கரெக்ட்டா இருக்கணும் அப்பதான் வந்து நம்ம போட்ட டிசைன் வந்து கரெக்ட்டா வந்து மார்க்கிங்ல வந்து விழுகும் இப்போ இந்த சைடு எடுத்து பாருங்க அந்த ஃபோல்டிங் வந்து கரெக்ட்டா இருக்குதான் பாத்துக்கங்க நான் கரெக்ட்டா தான் வச்சிருக்கிற ஃபோல்டிங் இப்போ இந்த மாதிரி கரெக்ட்டா வச்சிட்டு இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணிரலாம் அதாவது neck இந்த டிசைன்ல தான் நான் வந்து வரையிருக்கறேன் அதனால neck ஏயும் சேர்த்து தான் வந்து நான் வந்து ட்ரேஸ் பண்ண போறேன் அதாவது பேப்பர் வந்து மூவே வந்து ஆக கூடாது அதனால நீங்க இங்க பின் பண்றனா கூட பண்ணிக்கலாம் நான் வந்து எதும் பின் பண்ணல பட் நீங்க பின் பண்ணி போடிங்கனா வந்து கிளாத் இது எதுமே வந்து மூவ் ஆகாம வந்து நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துறலாம் பட் நான் வந்து இப்போ என்னோட ஃப்ரீ ஹேண்ட்லயே வந்து நான் வந்து அப்படியே எதும் பின் பண்ணாம டிராயிங் பண்ண போறேன் பேப்பர் மட்டும் மூவ் ஆகவே கூடாது இப்போ neck நான் இந்த மாதிரி தான் டிராயிங் பண்ணி இருக்கறேன் சோ அதே மாரி நானும் டிராயிங் பண்ணி வந்து எடுத்துக்கறேன் பேப்பர் வந்து மூவ் ஆக கூடாது இப்போ நான் டிராயிங் பண்ணிட்டேன் இப்போ இந்த neck line வந்து நான் ஃபுல்லா வந்து டிராயிங் பண்ணிட்டேன் இதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்டா வச்ச கார்பன் ஷீட் வந்து ரிமூவ் பண்ணிரணும் இல்ல அப்படினா இந்த டிசைன் வந்து ফুল neck லயும் வந்து ட்ரேஸ் ஆயிடும் நான் வந்து ফুল neck வந்து டிசைன் பண்ணல ஒன் சைடு மட்டும் தான் வந்து டிசைன் பண்ணி இருக்கறேன் அதனால நான் ஃபர்ஸ்ட் கீழ வச்ச ட்ரேசிங் பேப்பர் வந்து ரிமூவ் பண்ணிறேன் இந்த மாதிரி அதாவது இந்த மூணையும் வந்து கையில புடிச்சிட்டு கீழ இருக்கிற ட்ரேசிங் பேப்பர் மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க அதுக்கு அப்புறம் கரெக்ட்டா இருக்குதான்னு ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கங்க நம்ம கார்னர்ல தான் வந்து இந்த ப்лауஸும் இந்த பேப்பர் இதெல்லாம்மே வந்து சேமா கார்னர்ல இருக்குதான்னு வந்து பாத்துக்கங்க நீங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டே பின் பண்ணிட்டீங்க அப்படினா வந்து பேப்பர் வந்து மூவ் ஆகறதுக்கான சான்ஸே வந்து கிடையாது இப்போ கரெக்ட்டா தான் இருக்குது இப்போ நான் கீழ இருந்து வந்து டிசைன் வந்து கொண்டு போறேன் ஃபர்ஸ்ட் இந்த மேங்கோ வந்து டிசைன் பண்ணிக்கிறேன் அதுக்கு அப்புறம் இந்த फ्लावर போட்டுக்கறேன்
இது வந்து ஒன் சைடு டிசைன் தான் வந்து போட்டிருக்கிறேன் இப்போ இந்த டிசைனை வந்து ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து எடுத்து பார்க்கலாம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட டிசைன் வந்து கரெக்டாக விழுந்திருக்குதான்னு பார்த்துக்குங்க. இப்போ கரெக்டாக வந்து ட்ரேஸ் ஆகிருக்குது. இப்போ இதை நான் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த ப்ளவுஸை நான் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணி வந்து முடிச்சிட்டேன். இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறேன், ஃபுல் சைடு வந்து கிடையாது. இதுதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன். இந்த டிசைனை எப்படி டிசைன் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸ்லீவில் என்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணணும் சேம் அதே ஸ்டிச்சஸ் தான் வந்து பேக் நெக்லேயும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால தான் வந்து பேக் நெக்கை ஃபில் பண்ணல, வீடியோ வந்து எடுக்கல. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கனாவே வந்து இதை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நான் ஸ்லீவை எப்படி டிசைன் பண்ணேன் அப்படிங்கிறத அந்த வீடியோ பார்த்தீங்கனாவே நான் பேக் நெக்கையும் சேம் அதே மாதிரி தான் ஃபில் பண்ணியிருப்பேங்கிறது தெரிஞ்சிடும். ஸ்லீவில் என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கணும் சேம் அதே தான் வந்து பேக் நெக்லேயும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ளவுஸோட சாரீ கலர் பிங்க் கலர் சில்வர் ஜெரி. ஸோ நான் அந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து போட்டிருக்கிறேன். இது சில்வர் ஜெரி கிடையாது, சேம் த்ரெட்டு தான், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து த்ரெட் ஒர்க் தான் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்கள் சாரீயில் என்ன கலர்ஸ் இருக்குதோ அந்த கலர் காம்பினேஷன் வந்து கொடுத்து நீங்கள் இந்த டிசைன் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைனோட ட்ராயிங்கும் பிக்சரையும் பிளாகில் அப்லோட் பண்ணுறேன், அதோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறேன். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.